எல்லாருக்கும் வணக்கம். அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து காலையில் ஒரு 11:30 மணிக்கு கிளம்புனேன். நீங்களாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் முன்னாடி கிளம்பியிருப்பீங்க. 11:30 கிளம்பியே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக முதல்ல என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு வாசகசாலைக்கு நன்றி. அவரும் சொன்ன மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட நண்பர்கள், 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாசகசாலை அப்படிங்கிற ஒரு பேரே வந்து கரெக்டாக 10 வருஷம் முன்னாடி ஒரு 2012 ஆகஸ்ட் முதல் வாரம் ஏற்காடில் உட்காந்து தீவிரமாக ஒரு விவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சரி வாசகசாலைன்னு ஒன்று ஆரம்பிப்போம், இலக்கியத்துக்காக தீவிரமாக இயங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து பண்ணாங்க. நான் அதில் ஒரு வழிபோக்கன் தான், எனக்கு அதுக்கு எந்த ரோல் கிடையாது. பாஸ்கர் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் விதை போட்டார், அந்த விதைக்கு வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உரம் போட்டு பெரிய விருட்சமாக்கின ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ அவர் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி நான் வந்து டிஐ கலரிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு சொல்லலாம், நான் முன்னாள் டிஐ கலரிஸ்ட்டு தான். 2 வருஷமாக படம் பண்ணுறது கிடையாது, வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் பண்ணிட்டுருந்தா பர்மாவில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஒரு 6 வருஷம் டிஐ கலரிஸ்ட்டாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி லேபில், பிரசாத் லேபில் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கிரேடிங்கில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 3 வருஷம் படிச்சிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ பேசிக்கலாக இங்கே இன்ஸ்டியூட்லேருந்து யார் வந்தீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ரெண்டு பேர். ஓகே ஓகே. ஸோ அவர் லாஸ்ட்டில் இருக்கிற மகேஷ் வந்து என் கூட படித்தவர். அவர் வந்து சினிமாட்டோகிராஃபராக இருக்கார். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிஐ கலரிஸ்ட் அப்படிங்கிற அந்த டிஐ அப்படிங்கிற ஜாப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஐ அப்படின்ற வார்த்தைக்கு டிஜிட்டல் இன்டர்மீடியேட் அப்படின்ற ஒரு மீனிங் சொல்லுவாங்க, டிஜிட்டல் இன்டர்மீடியேட் அப்படின்ட்டு. பட் அந்த கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பொதுவாக கலர் கரெக்ஷன் ஏன் அவசியம், கலர்னால் என்ன அப்படிங்கிறத சும்மா ஒரு பேசிக் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ எப்படி ஃபோன் கையில் இருக்கிற எல்லாருமே ஒரு மொபைல் ஜேர்னலிஸ்ட் மாதிரி, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே இன்றைக்கி கலரிஸ்ட் தான். ஒரு ஃபோட்டோ எடுத்து அதிலே ஒரு ஆப் வந்துடுது, பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன், ஹைலைட்ஸு, ஷேடோ எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் ஏகப்பட்ட ஆப் வந்துச்சு, ஸ்கின் டோனை மாற்றிக்கலாம், இதை மாற்றிக்கலாம், அதை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், இதுதான் ஒரு பேசிக். ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறோம், அதில் நமக்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது, நமக்கு பிடிச்ச மாதிரி அதில் ஒரு கலர் இல்லை, ஸ்கின் டோன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம் நம்ம ஃபோனில் ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், ஒரு பேசிக்கான கலர் கரெக்ஷன் இதுதான். பட் இது ஃபிலிம்க்கு, சினிமாவுக்கு வரும்போது எப்படின்னா, முதல்ல ஃபிலிம் எல்லாம் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் இருந்தது. ஃபஸ்ட்டு சினிமா கண்டுபிடிக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தான் எடுத்தாங்க. ஸோ அதில் இந்த கலர் கரெக்ஷன்ற கான்செப்டெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கலர் தான் இருக்கும், கருப்பு, வெள்ளை, அந்த கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். பிளாக்லேருந்து ஒயிட் வரைக்கும் போகக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் இது மட்டும் தான். அதை டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, தேவையான அளவுக்கு ஒளி, அந்த தேவையான அளவுக்கு டென்சிட்டி அதில் இருக்கா அப்படின்னா அந்த டென்சிட்டியை மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படி தான் சினிமா ஒரு 40-50 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் கலர் ஃபிலிம் கண்டுபிடிக்கும் போது தான், கலர் ஃபிலிம்க்கு அதுக்கு அது ஒரு பெரிய சயின்ஸ். அது கலர்ன்றதும் ஒரு சயின்ஸு, அந்த ஃபிலிம் கண்டுபிடிச்சதும் ஒரு பெரிய சயின்ஸு. பட் ஒரு கலர் ஃபிலிம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோடய அவுட்புட் வந்து ஃபைனலாக நம்ம ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு தியேட்டரில் ப்ரிண்ட்டாக பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரிஜினல் கலரோடு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஷூட் பண்ணுறோம், இந்த லைட் போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற, இப்போ இந்த டிஜிட்டல் கேமராலாம் மறந்துடுங்க, ஒரு ஃபிலிம் கேமரா எல்லாருக்குமே வந்து அந்த ஃபிலிம் கேமராவை பார்த்துருப்பீங்க. கோடக் நெகட்டிவ், அந்த கோனிகா நெகட்டிவ்லாம் இருந்திருப்பீங்க. அதை எடுத்து டெவலப் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே இருந்திருக்கும் இல்லையா? யாரும் இந்த ஜென்ரேஷனில் வேமே ஒரு சிலருக்கு அது தெரிஞ்சிருக்காது. முன்னாடி ஜென்ரேஷனில் ஒரு 15 வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. நம்ம ஃபோட்டோ எடுப்போம், அதை போய்ட்டு ஒரு ஸ்டுடியோவில் கொடுப்போம், அவங்க அந்த நெகட்டிவை கழுவுறது அப்படின்வாங்க. நான் நெகட்டிவ் கழுவு கொடுத்துருக்கான், ப்ரிண்ட்டு போட கொடுத்துருக்கான் அப்படின்வாங்க. அதோடய டெக்னிக்கல் வார்த்தை பார்த்தோன்னா ப்ராசஸிங் பண்ணுறது இல்லை டெவலப் பண்ணுறது. இல்லை ப்ராசஸிங் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் வார்த்தை. அந்த நெகட்டிவ் கொடுத்தவுடனே அதில் ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜ் ஏற்ற மாதிரி அந்த ஸ்டுடியோவில் வந்து ஒரு என்லார்ஜர்னு ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினில் போட்டு அந்த நெகட்டிவை வச்சு அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து கலர் பேப்பர்ஸ் அப்படின்வாங்க. நார்மலாக நம்ம ஃபோட்டோ இருக்குல்ல, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தால் ஒரு பேப்பரில் நமக்கு அச்சடித்து அதை கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த பிரிண்டிங் பேப்பரும் வரும். ஸோ இதுதான் ஒரு டெக்னாலஜி. அந்த ஒரு கேமராவில் ஷூட் பண்ணுவாங்க, அது நெகட்டிவில் ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து பிரிண்ட்டு போட்டு அந்த ஒரிஜினலாக என்ன இருந்துச்சோ அந்த ஒரிஜினலாக அந்த பிரிண்ட்டில் எடுத்துன்னு வருவாங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். அப்போ அந்த பிரிண்ட்டு வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கும்போது எவ்வளோ நேரம் அந்த எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அதாவது அந்த என்லார்ஜர் வழியாக அவங்க பிரிண்ட்டு போடும்போது எவ்வளோ நேரம் எக்ஸ்போஷர் கொடுக்கணும், எந்த மாதிரியான கலர் வந்து கரெக்டாக இருக்கணும்னு பார்த்து பை எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஸ்டுடியோவில் இருக்கிறவங்களுக்கு அது தெரிய வரும். ஓகே, ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் போகிறீங்க, ஒரு 4 ஸ்டுடியோ இருக்குன்னா உங்கள் நீங்கள் போய் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த 4 ஸ்டுடியோவிலையும் எடுத்து பிரிண்ட்டு போட்டு வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டுடியோவிலுமே உங்களோட ஸ்கின் டோன் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரு இதில் ரொம்ப பளிச்சுன்னு ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும்,
ஒரு ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டுடியோவில் போட்ட ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிங்காக பளிச்சுன்னு இருக்காது, கொஞ்சம் எல்லோ ஷேடில் இருக்கும் ஸ்கின்னு. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம அந்த ஃபோட்டோகிராஃபியோட சயின்ஸே வந்து என்னென்னா, நம்ம எந்த மாதிரி கண்டிஷனில் ஷூட் பண்ணுறோம், எந்த மாதிரி கண்டிஷனில் ப்ரிண்ட்டு போடுறோம், அதை டெவலப் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து அந்த ப்ரிண்ட்டில் வந்து ரியல் கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போது ஒரு சமைக்கிற மாதிரி கான்செப்ட் தான். ஓகே, ஒரு பிரியாணி ஏதோ ஒன்று சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும்ப்பா, இவ்வளோ இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஓகே, அதுதான் பர்ஃபெக்டான டேஸ்ட்டான பிரியாணி. ஒரு மாஸ்டருக்கு தேற்ற மாதிரி அவர் வேறு ஏதாவது இதில் அடிஷ்னலாக மசாலாலாம் போடுவார், திடீர்னு ஒரு பிரியாணி வந்து வேறு மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், அதை நமக்கு பிடிச்சி போகும். அந்த மாதிரி தான் எல்லா ஃபீல்டுமே அப்படி தான். ஒரு கலை இல்லை ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து இது பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸில் அது எந்த அளவுக்கு அவுட்புட் வருது அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அந்த பேசிக் தான் இப்போ நான் வந்து ஆக்சுவலி சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக. ஓகே, அந்த நெகட்டிவை வந்து நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த கலர் நெகட்டிவை வந்து நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவ்ன்ற வார்த்தையை இப்போ யாராவது ஏதாவது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறான்ப்பா, அவன் ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அவன் கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறான் அப்படின்னா என்னென்னா ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு இருக்கிறது, அதாவது ஆப்போசிட்டில் நடந்துக்கிறது. இப்போ ஒரு நெகட்டிவ் அந்த ஃபிலிம் ரோலில் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டில் எல்லாமே இருக்கும். உங்களோட பிளாக் முடி எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும், கரெக்டாக ஒயிட்டாக இருக்கிறது நீங்கள் ஷூட் பண்ணி போய் அந்த நெகட்டிவில் பார்த்தீங்களா அது பிளாக்காக இருக்கும். ப்ளூவாக இருக்கிற ஒரு கலர் வந்து அந்த நெகட்டிவில் எல்லோவாக இருக்கும். க்ரீனாக இருக்கிற கலர் மெஜந்தாவாக இருந்திருக்கும். சயானு இருக்க ஒரு கலர் இதில் ரெட்டாக இருக்கும். ஸோ என்ன ஒரிஜினலோ அந்த ஒரிஜினலுக்கு அப்படியே ஆப்போசிட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் அது நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம். அந்த நெகட்டிவில் இருந்து திரும்ப ஒரிஜினல் ப்ரிண்ட்டு நம்ம என்ன பார்த்தோமோ அதை வந்து பாசிட்டிவ்காக எடுத்துகிட்டு வரணும். அந்த ப்ரிண்ட்டை வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பரை அந்த ப்ரிண்டிங் பேப்பரை பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பழைய இப்போ எல்லாமே டிஜிட்டல் சினிமா ஆகிடுச்சு. ஒரு 10 வருஷம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேட்டரில் ப்ரொஜெக்டரில் படம் ஓடின்னு இருக்கும். ஓகேவா? ரீல் வந்துச்சு, பொட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ரீல், அப்படியே அந்த சினிமா பேரடைஸாக கூட அந்த பையன் எடுத்து பார்ப்பா இல்லையா, அதை வந்து பாசிட்டிவ் அப்படின்வாங்க. ஏன்னா அதில் ஒரிஜினல் இமேஜ் இருக்கும், ரியல் இமேஜ் அந்த பாசிட்டிவில் இருக்கும். நம்ம கேமராவில் ஷூட் பண்ணுறதுல நெகட்டிவ் இமேஜ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இதில் வந்து கலர் ஃபிலிம் முதல்ல அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தப்போ ஒன்லி கிரே தான், அதுலேயும் எல்லாமே கிரேவாக தான் இருக்கும், இதுலேயும் எல்லாம் கிரேவாக தான் இருக்கும். கலர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நெகட்டிவில் அந்த கலர் நெகட்டிவில் பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபார்ம் ஆகிறதுக்காக டை எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. டைனா நம்ம தலைக்கு அடிக்கிற டை இல்லை, அதை சொல்கிறது டை இமேஜ். அந்த டை இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்காக அந்த கலர் கப்ளர்ஸ் அப்படின்வாங்க, அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல், அதை சொல்லி தூக்கம் வர வைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு கலர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அந்த அதுக்குண்டான ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணால் தான் அந்த கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் சயின்ஸ். ஓகேங்களா? நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக இந்தியாவில் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். 2008 அப்புறம் 2G ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற அந்த இதனால அது வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. ஒரு ஃபோட்டோகிராஃபி சயின்ஸாக இருக்கட்டும், ஒரு ரேடியோ இதுவாக இருக்கட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு இருப்பாங்க, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம இதில் வானத்தில் இருக்காது. ஓகேங்களா? அந்த காமா ரேஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை வந்து இது இந்த சயின்ஸை கண்டுபிடிச்சி தான் ஒரு ஒரு நெகட்டிவில் ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பொருள் ஒன்று வேணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சில்வர், வெள்ளி. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் மட்டும் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அந்த ஃபிலிமில் சில்வர் அப்படியே கோட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த சில்வர் தான் வந்து அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி அந்த ஃபோட்டான்ஸ் அப்படின்வாங்க, அந்த ஃபோட்டான்ஸ் வந்து அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி இமேஜை கொடுக்கும். அந்த கலர் பாசிட்டிவ்க்கும் அதே தான். இப்போது சாரி, பிளாக் அண்ட் ஒயிட் பாசிட்டிவ்க்கு. இப்போ கலருக்கு வரும்போது தான் அந்த சில்வர் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த சில்வர் வேணும். அது கூடவே சேர்ந்து அந்த கலர் டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக அந்த ஃபிலிமில் அடித்து விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த வானவில் வண்ணம் சொல்லணும் இல்லையா, விப்ஜிஆர் அப்படின்ட்டு, அந்த 300 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர், 400 to 700 நானோமீட்டர், அந்த வயலட்டில் ஆரம்பித்து அப்படியே ரெட்டு வரைக்கும் போகும், இன்ஃப்ரா ரெட் வரைக்கும். ஓகே, அந்த பர்டிகுலர் நானோமீட்டரில் அந்த நேரத்தில் ஸ்கையில் அட்மாஸ்பியரில் எந்த அளவுக்கு லைட் வருதோ அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபிலிமில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அது ஒரு சயின்ஸ் தானே. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த லைட் இருக்குது, இது ஒரு ஒயிட் கலரில் இந்த லைட் வருது. ஸோ இதோட கலர் டெம்பரேச்சர் டெக்னிக்கலாக அது கலர் டெம்பரேச்சர்னு வாங்க, இது வந்து ஒரு 6000 to 7000 அந்த மாதிரி இருக்கும். டங்ஸ்டன் குண்டு லைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 15-20 வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்லேயுமே அதான் இருந்துருக்கும், டங்ஸ்டன் குண்டு லைப். அதில் எல்லோ கலரில் ஒரு லைட் வரும். நம்ம முன்னாடி சிட்டியில் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே வந்து சோடியம் வேப்பர் லைட் இருக்கும், அது எல்லோவும் கொஞ்சம் க்ரீனும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஸோ எல்லா லைட்டுமே ஒரு கலரை வந்து அது எமிட் பண்ணும். ஓகேங்களா? அந்த கலரை அது எமிட் பண்ணுற கலரை ஃபிலிம் வந்து கேப்சர் பண்ணும்.
அது கேப்சர் பண்ணி ஒரு இமேஜாக ஃபார்ம் ஆகும். அதை திரும்ப நம்ம பிரிண்ட்டு போட்டு நம்ம ஒரிஜினலாக ஷூட் பண்ணும்போது என்ன இருந்துச்சோ அதை கொடுக்கணும். இது வந்து பேசிக். ஓகே. ஸோ இப்போ இந்த கலரிஸ்ட்டு, இந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறவங்க இல்லை கிரேடிங் பண்ணுறவங்களோட இது எங்கே வருதுன்னா, சினிமாங்கிறது ஒரு நாளில் நம்ம வந்து எடுத்து முடிக்க மாட்டோம். ஒரு 100 நாள், 150 நாள் பட்ஜெட்டை பொறுத்து 200 நாள் கூட எடுப்பாங்க. வேறு வேறு கண்டிஷனில் எடுப்பாங்க. இன்டோரில் எடுப்போம், அவுட்டோரில் எடுப்போம். அப்படி இன்னும் அவுட்டோரில் எடுக்கும்போதே காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து இது ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ காலையில் அந்த சன் ரைஸ் ஆகும்போது சன் ஒரு கலரில் இருக்கும், அப்போ நம்ம அட்மாஸ்பியர் ஒரு கலர் இருக்கும். ஈவினிங் நல்லா மதியம் வெயிலில் பார்க்கும்போது அப்போ ஒரு கலரில் இருக்கும். திரும்ப ஈவினிங் வரும்போது அந்த மேஜிக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே வேறு வேறு கலர், ஒரு ஆரஞ்சு பிங்க்கு அப்படின்னு கலர்ஸ் எல்லாமே மாறும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ஒரு படத்தை வந்து கண்டினியூஸாக அப்படி எடுக்கும்போது ஒரு சீனை வந்து இன்றைக்கி ஒரு 2 சீன் எடுக்கணும்னு எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ எடுக்க ஆரம்பிச்சிக்கும் போது அந்த கலர் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். அட்மாஸ்பியர் அந்த ஸ்பெக்ட்ரம் வழியாக வர லைட் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஸோ அப்போ ஒரே கலர் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகாது அந்த ஃபிலிமில் வந்து ரெக்கார்ட் ஆகும்போது. அப்போ தான் நம்ம அந்த கிரேடரோட நான் சொல்கிறது இந்த டிஐக்கு முன்னாடி ஸ்டேஜ் சொல்கிறேன். ஓகே. அந்த லேப்லலாம் பிரிண்ட்டு போடும்போது அந்த ரீல்ஸில் தான் அந்த பொட்டி வரலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரீல்ஸில் பிரிண்ட்டு போடுறது முன்னாடி அவங்க 2 நாள் 3 நாள் உட்காந்து ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு ஷாட்டாக பார்த்து பார்த்து மேட்ச் பண்ணுவாங்க கலர்ஸை. காலையில் ஆரம்பிக்கிற ஷாட்டெல்லாம் ஒரு கொஞ்சம் ஆரஞ்சு டோனில் இருந்துருக்கும், அதுக்கப்புறம் ஒயிட்டு டுவர்ட்ஸ் ஒயிட்டாக ஒரு பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு எரிக்கிற மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் ஒரே லெவலில் டென்சிட்டியும் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். நம்ம ஷூட் பண்ணுற சீக்வன்ஸ் எல்லாமும் வந்து கலரெல்லாம் மிஸ்மேட்ச் இல்லாமல் எல்லாம் ஈவனாக ஒரே கலரில் இருக்கணும். ஸோ இந்த கான்செப்டில் அவங்க வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த கலர் கிரேடிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது டிஜிட்டலாக மாறுது. அது இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே அனலாகாக இதெல்லாம் நடந்த ஒரு ப்ராசஸ். ஓகே. டிஜிட்டலாக மாறும்போது தான் இந்த நம்ம செல்ஃபோன் கதை தான், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எது வேணாலையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருது. அந்த டிஜிட்டலாக மாறும்போது என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ஃபிலிமில் தான் அது வரைக்குமே எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிலிமில் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது என்னாதுன்னா, அப்போ தான் அந்த டிஜிட்டல் இன்டர்மீடியட்ன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று வருது. அந்த இன்டர்மீடியட் அப்படின்றத வந்து ஏன் சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு 2 ஃபிலிம் முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒன்று நெகட்டிவ் ஃபிலிம் கேமராவோட நம்ம ஷூட் பண்ணுறது, இன்னொன்று பாசிட்டிவ் ஃபிலிம். பாசிட்டிவ் ஃபிலிம் தான் தேட்டரில் ப்ரொஜெக்டரில் ஓடின ஒரு ஃபிலிம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்மீடியட்டாக ஒரு ஃபிலிம் ஒன்று இருந்தது, அதை இன்டர்மீடியட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்குன்னா, இப்போது நம்ம நாட்டில் மேக்ஸிமம் அதை வந்து பண்ணாமல் இருந்தாங்க, ஃபாரினில் அதெல்லாம் பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரிஜினல் நெகட்டிவை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு நெகட்டிவில் அந்த ஒரிஜினலை அப்படியே காப்பி எடுத்து வச்சுப்பாங்க, ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. அதுக்கு நம்ம கேமராவில் போட்டு ஷூட் பண்ணுற அந்த ஃபிலிமில் அதை பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியாக இன்னொரு ஸ்டாக் இருக்குது, அதுதான் இன்டர்மீடியட் ஸ்டாக் அப்படின்வாங்க. ஓகேங்களா. இந்த நெகட்டிவ்லேருந்து அது லேபில் அந்த ப்ராசஸ் நடக்கும். அந்த நெகட்டிவ்லேருந்து அப்படியே இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இன்னொரு பிரிண்ட், அந்த இன்டர்மீடியட் ஸ்டாக்கில் இன்னொரு காப்பி எடுத்து வச்சுப்பாங்க. அது கலர்ஸு டென்சிட்டி எதுவுமே மாறாது. ஒரிஜினல் நெகட்டிவில் என்ன இருக்கோ அது அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஜுராசிக் பார்க் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஹிட் ஆகிடுச்சு. அந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணணும். இந்தியாவில் ரிலீஸ் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 500 தேட்டரில் இந்தியாவில் வேறு வேறு ஸ்டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து அந்த இன்டர்மீடியட் ஸ்டாக் அந்த காப்பி பண்ணி வச்சு அந்த நெகட்டிவை இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. ஒரிஜினல் நெகட்டிவை அவங்க அனுப்ப மாட்டாங்க. அந்த நெகட்டிவில் இருந்தால் நம்ம இங்கே அந்த 500 காப்பி பிரிண்ட் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஒரு டைட்டானிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய படங்கள் எல்லாமே, மோஸ்ட்லி ஹாலிவுட் படங்கள் அந்த டைமில் எல்லா படமுமே ஒரிஜினல் நெகட்டிவ்லேருந்து பிரிண்டே போட மாட்டாங்க. அதை ப்ரிசர்வ் பண்ணி சேஃபாக வச்சுப்பாங்க. இன்டர்மீடியட் ஸ்டாக்கில் ஒரு காப்பி பண்ணி அவங்க 2, 3, 4, 5 காப்பி கூட இன்டர்மீடியட்டில் எடுத்து வச்சுப்பாங்க. ஒன்று இதாச்சுனா கூட இன்னொன்று வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து அந்த இன்டர்மீடியட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து அதுதான். ஸோ இப்போ அந்த டிஜிட்டல் இன்டர்மீடியட் வந்து எப்படி வருதுன்னா, ஒரு 2000க்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி வந்து மெல்ல உள்ளே வருது. அந்த டிஜிட்டலாக கலர் கரெக்ஷன் பண்ணுறது, நெகட்டிவை வந்து கேமராவில் ஷூட் பண்ணிவிடுவாங்க. ஒரிஜினல் நெகட்டிவ் அந்த ஷூட் பண்ண நெகட்டிவ் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி ஒரு டிஜிட்டல் ஃபைலாக அதை மாற்றுறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம பழைய ஃபோட்டோலாம் இருக்கும், பழைய ஃபோட்டோவை நம்ம பிரிண்ட் போட்டு வச்சுருப்போம், அதை வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஜேபெக் ஃபைலாக நம்ம கொடுத்துருவாங்க இல்லையா. நம்ம புதுசாக பழைய ஃபோட்டோலாம் ஸ்கேன் பண்ணி இப்போ நம்ம சிஸ்டத்தில் லேப்டாப்பில் வச்சுன்னு இருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அந்த மீடியத்தை வந்து ஃபிலிமில் இருந்த ஒரு விஷயத்தை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் ஆக்கிடுறாங்க. டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறையா அங்கே நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். கலர்லேருந்து கிராஃபிக்ஸ்லேருந்து, கிராஃபிக்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி அதை பண்ணிருந்தாங்க, பட் ஓவராலாக கலரே வந்து மாற்றுற கான்செப்ட் வந்து அப்போ தான் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் நீங்கள் என்ன வேணுமோ கலரை எப்படி வேணாலும் மாற்றலாம். ஐ மீன் டுவர்ட்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கு மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து கலர், ஒரு கலர்ன்ற விஷயத்தில் என்ன வேணாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் டிஜிட்டல் மீடியத்தில். ஓகேங்களா. அந்த டிஜிட்டல்லிருந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபில்மை கலர் கரெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து திரும்ப பிரிண்ட்டு போடுறதுக்காக இன்னொரு ஸ்டாக்குக்கு மாற்றுவாங்க. அந்த ஸ்டாக் தான் அந்த யூஸ் பண்ண சேம் ஸ்டாக், அந்த இன்டர்மீடியட்ங்கிற ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டலாக கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு
அந்த இன்டர்மீடியட் ஸ்டாக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க கம்ப்ளீட் இமேஜ், அதுலேயும் ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் இருக்கும், அதை கொடுத்து ப்ரிண்ட் போட அமைச்சிடுவாங்க. அதுதான் லேபில் நடக்கிற ப்ராசஸ். ஸோ இதுதான் அந்த டிஐ அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா, இப்போது ஃபிலிம் எல்லாமே உங்கள் காலாவதி ஆகிடுச்சு, நெகட்டிவும் இப்போது வர்றது கிடையாது, நெகட்டிவ்லையும் யாரும் ஷூட் பண்ணுறது கிடையாது, அந்த இதுவுமே கிடையாது. ஆனால் அந்த டெக்னாலஜி அப்படியே இருக்குது. நம்ம டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ணாலுமே கலர் கரெக்ஷன் பண்ணுறது டிஜிட்டலாக தான் கலர் கரெக்ஷன் பண்ணுற, அந்த டெக்னாலஜி அப்படியே இருக்கிறதுனால இன்னையுமே நம்ம வந்து அதை டிஐ டிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை டிஜிட்டல் கலர் கரெக்ஷன் இல்லை டிஐ அப்படி சொல்லலாம். பட் ஆரம்பித்து வச்சது அதுதான், அந்த டிஐ தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆதி மூலம் தாய் அப்படின்றதுனால அந்த டிஐன்ற கான்செப்டில் அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான். ஸோ அப்படி டிஜிட்டல் வரும்போது அதில் இருக்கிற அட்வான்டேஜ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பாட்டு உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் ஒளியும் ஒளியும்ல பார்த்துருப்பீங்க, உருசனம் தூங்கிடுச்சு, ஊதக்காத்தம் அடிச்சிடுச்சு, மாமன் என்ன தூங்கலையான்னு. ஆக்சுவலி கதைப்படி அது வந்து நைட்டு, இல்லை நைட்டில் ஊரே எல்லாம் தூங்கணும். ஆனால் நம்ம ஒளியும் ஒளிகளை பார்த்துருப்போம், எல்லாம் பட்ட பகலில் வெளிச்சமாக இருந்திருக்கு. அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்குன்னு தெரில. ஓகேவா? ஸோ அது வந்து என்னென்னா, அதான் அந்த ஷூட் பண்ணதுக்கப்புறம் லேபில், அதாவது பிரிண்டிங் லேபில், அந்த பிரசாத் லேபு, ஜெமினி லேபு, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஜயா லேபு இதெல்லாம் இங்கே தான் அந்த வேலை நடக்கும். அந்த கிரேடிங் பண்ணுற, அந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறவங்க கூட கேமராமேனும் எல்லா படத்துக்கும் கூட இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க ஏதாவது மாற்றி பண்ணணும், கொஞ்சம் இது பண்ணணும், அவங்க கலர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பகல்லே அதை ஷூட் பண்ணிட்டு இருந்தாலும் நைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ளூ கலரை நல்லா ஏற்றி இது பண்ணிவிட்டு, கொஞ்சம் டென்சிட்டி எல்லாம் நல்லா டார்க்காக வர மாதிரி வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம தேட்டரில் பார்க்கும்போது தேட்டர் பிரிண்ட்டில் அது நல்லா ப்ளூ கலரில் அது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் டிவியில் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்திருக்காது. ஏன்னா டிவிக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த மீடியம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதை டெலிசினி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஃபிலிம்லேருந்து டெலிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை டேப்பில், அந்த விஹெச்எஸ் டேப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, கல்யாணம் பழைய கல்யாணம் இதெல்லாம் விஹெச்எஸ் எஸ்விஹெச்எஸ் எல்லாம் டேப் வரும் இல்லையா, அதை வந்து ஃபிலிம்லேருந்து டேப்புக்கு மாற்றுவாங்க. அதுக்கு தனியாக கலர் கரெக்ஷன் ஒன்று பண்ணணும். மோஸ்ட்லி அதுக்கு அப்போல்லாம் கேமராமேன்லாம் யாரும் போகமாட்டாங்க. போனால் அவங்களுக்கு பேட்டா கொடுக்கணும், வண்டி அரேஞ்ச் பண்ணணும், ப்ரொடியூசர் அனுப்ப மாட்டாங்க, அதுக்கு வேறு தனியாக அனுப்பணும். அப்போ அங்கே இருக்கிற அந்த டெலிசினி பண்ணக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா, அதனால் அவங்க வந்து நார்மலாக அதுக்கு என்ன கலர் பண்ணவோ பண்ணி அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம் டிவியில். நம்ம தேட்டரில் பார்த்த பழைய படங்கள் சொல்கிறேன், இப்போ இல்லை முன்னாடி தேட்டரில் பார்க்கும்போது ஒரு கலர் ஒரு ஃபீல் இருந்திருக்கும், ஆனால் டிவியில் வரும்போது வேறு மாதிரி சிலதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கேமராவை நம்ம என்ன ஷூட் பண்ணுறோமோ அதை எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ விரும்மாண்டி பார்த்துருப்பீங்க, அந்த உண்ணவீட சாங்கு, அப்போ தான் இந்தியாவில் டிஐ முதல்ல வருது. அந்த சாங்கெல்லாம் டிஐயில் தான் பண்ணாங்க. அந்த இது என்னென்னா பகலில் தான் எல்லாமே ஷூட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த நைட்டு ஃபீல் வரணுன்றதுக்காக கம்ப்ளீட்டாக வந்து அந்த ப்ளூவை மாற்றிட்டு. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து அதுக்கு முன்னாடி பார்த்த நைட் ஷாட்டுக்கும் இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட். அப்போ தான் புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியுது. அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் அழகாக டிஐ பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, விரும்பாண்டி. அதுக்கப்புறம் மன்மதன் வந்து தமிழில் பண்ணதில், மன்மதன் வந்து ஃபஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா அவர் மிஸ்டர் மகேஷ் அதில் ஒர்க் பண்ணார், அந்த படத்தில் அசிஸ்டண்ட் எடிட்டராக. ஃபுல்லாகவா இல்லை ஒரு ஹாஃப் தானே? ஃபுல் படமா? ஓகே. ஸோ மன்மதனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்லாம் தெரியும், சாங்ஸ் எல்லாம் கலர்ஸ் எல்லாம் அடித்து விளையாடியிருப்பாங்க. அந்த டிஐ வரும்போது, டிஜிட்டல் வரும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இவர் எடிட்டர் ஆண்டனி மாதிரி ஆளுங்களெல்லாம் இன்னும் நல்ல அட்வான்டேஜ் ஆகிடுச்சு, எடிட்டிங் பூந்து விளையாடலாம். பழைய டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கரெக்ஷன் வந்து எட்டு ஃப்ரேம், மினிமம் எட்டு ஃப்ரேமாக அது இருக்கணும், அப்போ தான் அந்த லைட் வால் வந்து ஓப்பன் ஆகிட்டு அடுத்த ஷாட்டுக்கு கலர் மாறும். ஆனால் டிஜிட்டல் அப்படி கிடையாது, ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வேறு வேறு கலரை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அது எடிட்டர்ஸ்க்கும் இன்னும் நிறையா அவங்க பூந்து ப்ளே பண்ணலாம். இந்த பாட்டெல்லாம் இந்த பீமா படத்தில் அந்த கஜினிலலாம் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இமேஜ் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரிட் ஆகி போகும், ஓவர்லாப் ஆகும், சூப்பர் இம்போஸ் ஆகும். இதெல்லாம் ஈஸி ஆகிடுச்சு டிஜிட்டல் வரதுனால. பழைய ஃபிலிம் இருந்த டைமில் அவ்வளோ சீக்கிரம் இதை பண்ண முடியாது. மேக்ஸிமம் அதில் ஒரு டிசால்வ், ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சமாக ஒரு சூப்பர் இம்போஸ் ஏதாவது ஒன்று பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால் டிஜிட்டல் வரும்போது எல்லாமே நம்ம கையில் ஒரு டிஜிட்டல் மீடியமாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கு கலர் கரெக்ஷனும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ பழைய படங்கள்லாம் டிவியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த ஜெயா டிவியில் இல்லை ராஷ்டிரியெலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது அந்த ஒரு டிசால்வ் வர ஷாட்டெல்லாம் அந்த ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கலர் அப்படியே அப்ரப்டாக சேஞ்ச் ஆகும் ஒரு ஷாட்லேருந்து இன்னொரு ஷாட்டு மாறுறதுக்கு. அதெல்லாம் ஃபிலிமில் அந்த டைமில் இருந்தால் ட்ராபேக்கு. ஸோ டிஜிட்டல் வரும்போது அதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் அது. ஸோ அதான் டிஜிட்டல்ற அந்த டிஐன்ற அந்த கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு ஸ்மூத் ஆகுது. இது எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குது நம்ம ஒரு ஆடியன்ஸாக, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இப்போ அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னா, முதல்லலாம் நம்ம ஃபிலிமில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா படமுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்கின் டோன் ஒன்று வச்சுருப்பாங்க, வெரி ரேர் ஒரு சில ஒரு பெரிய படங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய கேமராமேன்ஸோட அவங்களோட ஒர்க்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். லைக் இவர் சந்தோஷ் சிவன் சாரோ இல்லை பிசி சார் இல்லை ராஜீவ் மேடம் சார், இவங்களோட ஒர்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்.
அவங்களுதுமே ஆனால் ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக எல்லாருக்கும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். அந்த டிஏ வந்ததுக்கப்புறம் ஒரு படத்தோட ஓவரால் லுக்கே வந்து எல்லாத்தையுமே நம்ம மாற்றலாம். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இப்போது சமீபத்தில் ஹிட்டான விக்ரம் படம் எடுத்துக்கோங்களேன். ஒரு கமல்ஹாசன் படங்கள்லேருந்தே ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விக்ரம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிரே ஸ்கேல் பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஹைலைட்டு ரொம்ப ஒரு படம் பளிச்சுனே இருக்காது. ஸ்கின் டோன் எல்லாமே ஒரு லெவல்குள்ளே தான் இருக்கும். ஹைலைட்டு ஒரு லெவல்குள்ளே இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு படம் பார்க்குறது. அதெல்லாம் பழைய ஃபிலிமோட ஃபிலிமோட ஃபீல் அது. ஃபிலிமில் ஃபிலிம்லே கரெக்ஷன் ஃபிலிம் ஷூட் பண்ணி ஃபிலிம்லே அவுட்புட் பார்க்குற நிறைய படங்கள் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஹைலைட்டெல்லாம் பேர்ன் ஆகாது. அதே உத்தம வில்லன் எடுத்துட்டிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஒயிட்டெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெளிவாக இருக்கும். ஸ்கின் எல்லாம் பளிச்சுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. விக்ரமில் ஒரு பியூட்டி இருக்கும். ஆனால் அந்த ஓவரால் லுக்கில் சொல்கிறேன், லுக்கில் வந்து ரெண்டு படத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. விஸ்வரூபம் அது வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். யூஎஸ்லலாம் போய் எடுத்துருப்பாங்க. ஈரான் போர்ஷன்லாம் ஒரு மாதிரி இருக்கும். யூஎஸ்எல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லுக்கை வந்து மாற்றுறதுக்கு இந்த டிஜிட்டல் கலர் கரெக்ஷன் அந்த டிஐ அது ஓவரால் லுக்குக்கு ஒரு இது கொடுக்குது. ஒன்று இன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்குது. அதாவது எந்த படம் சொல்லலன்னா பருத்தி வீரன் ஆக்சுவலி டிஏ பண்ணல. அது இதில் பண்ணது தான், லேபில் நார்மல் ப்ரிண்ட்டில் பண்ண தான். நிறைய ஃபில்டர் போட்டு அவங்க வந்து அந்த வார்ம் ஒரு லுக்கு வரணும், ஒரு டோன் வரணுன்றதுக்காக நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. ஏக ஒரு படம் எந்த அளவுக்கு ஷூட் பண்ணாங்களோ இதெல்லாம் சொல்லாமான்னு தெரியல. படம் எந்த அளவுக்கு ஷூட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு அந்த படத்தோட லுக்குக்காக அவ்வளோ டெஸ்ட் எடுத்தாங்க. வேறு வேறு ஃபில்டர் போட்டு சில ஃபில்டர்லாம் வெளியிலிருந்து வர வச்சு அது திரும்ப பிரிண்ட்டு போட்டு அதை பார்த்து இந்த மாதிரி ஒரு லுக்கு தான் நம்மளோட படத்துக்கு வேணும் அப்படிங்க. நம்ம வந்து ஈஸியாக அந்த படத்தை பார்த்துட்டு இன்றைக்கும் டிவியில் பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்ட்டு போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இந்த மாதிரி தான் என் படத்தோட ஒரு லுக்கு இருக்கணுன்ற அந்த ஒரு மெனக்கடல் வந்து எல்லாருக்கும் முதல்ல பட்ஜெட்டு ஒத்துழைக்கணும். ஒன்று அந்த டைரக்டர் கேமராமேன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது இன்னொரு விஷயம். ஸோ அந்த அப்போ தான் வந்து பருத்தி வீரனை பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த ஒரு ரா லுக்கு, அதில் ஒரு லைட்டான ஒரு வார்மு, ஸோ ஒரு மஞ்சள் கலரில் அந்த ஒரு வறண்ட பூமி அந்த ஒரு ஃபீலு அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை நம்ம ஸ்டோரியோடு சேர்த்து நம்ம இன்வால்வ் பண்ணுறதுக்கு அந்த லுக்கு வந்து நமக்கு ரொம்ப கை கொடுத்தது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு படம் வாகை சூடுவா ஐ திங்க் டிஏன்னு நினைக்கிறேன். அது எனக்கு மறந்து போச்சு. ஸோ அதில் வந்து ஒரு ஓவரால் ஒரு அதாவது இந்த கலர் கரெக்ஷன்ன்றது எதுக்குன்னா எந்த அளவுக்கு படத்தை வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அந்த கதையோடு சேர்ந்து அவங்க வந்து ஒன்றி பார்க்க வைக்கிறதுக்கு இந்த கலர் கரெக்ஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதுக்கு இந்த படங்களை எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு பருத்தி வீரன், பில்லா வரும்போது அப்போ தான் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே டிஐக்கு சேஞ்ச் ஆகிற டைம் அது. அந்த படம் பாம்பேயில் டிஐ பண்ணிட்டு வராங்க. அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா மலேசியாவில் போயிட்டு ஷூட் பண்ணிட்டாங்க. பில்டிங் எல்லாம் அட்டகாசமாக பக்காவாக இருக்கும். வண்டி கார் இதெல்லாம் அதுவாக இருக்கும். நடித்த ஆர்டிஸ்ட்டோட ஸ்கின் டோன் எல்லாமே நல்ல ஸ்கின் டோனாக அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்யூம் கொடுத்து பளிச்சுன்னு ஒரு மோனோ டோனில் ஒரு கிரே ஒரு ப்ளூ கலந்த மாதிரி கொடுத்தோன்னே நம்மளாம் ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி அப்படியே பயந்துங்கன்னா இப்படி இருக்குது இந்த படம் அப்படின்னு பார்த்தேன். என்னென்னா டிஏ வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு அந்த படத்தை வந்து வேறு ஃப்ளேவர் ஒரு வேறு லுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அந்த படம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு. அதே பில்லா டூ பார்த்தீங்கன்னா பில்லா ஒன்றில் ரெண்டு படமே டிஐ பண்ணுறது தான். ஆனால் ரெண்டு படமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த லுக்கு வைஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டைலிஷாக காட்டணும், கடை மலேசியாவில் நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டைலிஷ் லுக்கில் ஒரு இதுவாக காட்டினாங்க. வேறு வேறு டிஓபி தான். பட் இருந்தாலே அந்த ஃபீல் எப்படி கொடுக்குறது. பில்லா வந்து ஒரு அகதியாக வரக்கூடிய ஒரு கேரக்டர், அவன் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டும்போது ஒரு அங்கே ஒரு ட்ரை ஃபீல் இருக்கும். ஓவராலாக ஒரு கடல் கடந்து வரக்கூடிய ஒரு இடத்துல எப்படி இருக்கும், ஒரு வறண்டு கொஞ்சம் இருக்கும், ஒரு ட்ரையாக இருக்கும் அப்படின்ட்டு அதை சட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த பில்லா டூவில். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் கொடுக்குறது. ஒவ்வொரு கதைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி அந்த டிஃப்ரெண்ட்டை கொடுக்குறது வந்து இதுதான். கபாலி எடுத்திங்கன்னா கபாலி ஆல்மோஸ்ட் மலேசியாவில் நடக்கிற ஒரு கதை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கூல் லுக்கில் அது இருக்கும். அவங்க அவங்களோட காஸ்ட்யூம் எல்லாமே ஒரு கிரே ஸ்கேல்லையே இருக்கும் அவங்களது. ஒரு சின்ன ஒரு கூல் லுக்கில் அதே டைரக்டர் அதே டீம் அப்படியே காலா பண்ணும்போது வேறு ஒரு லுக்கில் இருக்கும். அந்த அதிலிருந்து அந்த கூல் லுக் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு டுவர்ட்ஸ் ஒரு வார்ம் சைடில் இருக்கும். ஓகேங்களா? அதே படத்தில் அந்த ரைன் ஃபைட் ஒன்று வரும் காலாவில். ஸோ அந்த காலா ரைன் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரே ஃபீலில் ஒரு நல்ல ஒரு மழை டைமில் எப்படி இருக்குமோ அதை வந்து நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் இந்த டிஜிட்டல் கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறது இது ஒரு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று அண்டு ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு இம்பேக்டாக அது வந்து பார்க்க வைக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று சில ஹாலிவுட் படங்கள் சொல்லணுன்னா மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு க்ரீனில்
பண்ணியிருப்பாங்க. ஒரு க்ரீன் ஃபீல்டே இருக்கும் படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கலர் கரெக்ஷனில் பண்ணுறது தான். மோஸ்ட்லி ஹாலிவுட் படங்கள் வந்து அவங்க லைட்டிங்லேயே பண்ணிவிடுவாங்க, நிறைய ஃபில்டர் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த கலர் டெம்பரேச்சர் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு ஒரு அந்த ஃபிலிம் இருந்த டைமில் ஃபிலிம்க்குன்னு ஒரு கலர் டெம்பரேச்சர் இருக்கும். இந்த லைட்டு ஒரு கலர் டெம்பரே, அந்த என்ன கலர் டெம்பரேச்சரோ அது எந்த அளவுக்கு இந்த ஃபிலிம் வந்து அப்சர்வ் பண்ணுமோ, ஒவ்வொரு கலர் டெம்பரேச்சருக்கும் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க ஹாலிவுட்டில். இந்த லைட்டுக்கு இவ்வளோ தான் கலர் டெம்பரேச்சர், அப்போ இந்த ஃபிலிம் இவ்வளோ தான் அப்சர்வ் பண்ணும், அப்போ இந்த ஃபில்டரை போடு அப்படின்ட்டு மாற்றினே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க அந்த லுக்கை வந்து கொஞ்சம் லைட்டிங்லேயே பிடிச்சாலையும் கலர் கரெக்ஷனாக அது உங்களுக்கு இன்னும் நல்லா எனான்ஸ் பண்ணி இதுவாக கொடுக்கும் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஃபீல். இந்த படம் பார்த்துருவீங்க, கிளாடியேட்டர். கிளாடியேட்டரில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் நடக்கிற இடம், ஒரு நல்ல ஒரு கூல் ஃபீல் இருக்கும். அது ஒரு மார்னிங் டைமாக ஈவினிங் டைமாக தான், ஆனால் ஒரு நல்ல ஒரு மார்னிங் டைம் தான் நினைக்கிறேன், ஒரு கூல் லுக்கில் இருக்கும். அப்படியே அவனை வந்து கடத்திட்டு போயிட்டு அந்த சண்டை போடுற இடத்துல, அந்த கிளாடியர்ஸ்லாம் சண்டை போடுற இடத்துல வைக்கும்போது டோட்டலாக எல்லாமே வார்ம் ஆகிடும். ஒரு அந்த ஒரு வன்மத்தை இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அது வரைக்கும் அவனோட அந்த கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா கதையும் கூலாக நடக்குது, அந்த கேரக்டரும் ரொம்ப அல்ட்டிக்காமல் ஒரு கூலாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்படி தான் நமக்கு நார்மலாக நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு போகிறோம் அரை மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக என்டையர்லி மாறிடும். ஒரு அந்த அவங்களோட அந்த குரியாலிட்டி, அந்த வன்மத்தோடு சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த கலரே வந்து நமக்கு வந்து ஒரு இது பண்ணி கொடுக்கும் அந்த கிளாடியேட்டர் படம் பார்த்திங்கன்னா. ட்ராயும் அந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஓவராலாகவே வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு இந்த ஃபீலில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கலர் கரெக்ஷன் வேறு எந்தெந்த படங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுப்போம், ஷிண்டர்லர் லிஸ்ட்டு. அந்த படம் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அதாவது ஒரு ஒரு கிரியேட்டராக தன்னோட படங்கள் வந்து ஆடியன்ஸை எந்த அளவுக்கு கொடுக்கணும், அவங்க அந்த படத்தோட ஒன்றி பார்க்கணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த 1935-40 அந்த மாதிரி நடக்கிற ஒரு கதை, அப்போ இருந்த படங்கள் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான். அப்போ கலரை கண்டுபிடிக்கல, அப்போ மக்கள் பார்த்ததே எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை தான். ஸோ அந்த ஃபீலோடு அந்த காலகட்டத்துக்கே இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் போட்டோன்னே அதை வந்து அப்படி பண்ணியிருப்பாங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதே டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சேவிங் பிரைவேட் ரயான் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, அதில் இருக்கிற டோனை கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி, அந்த ப்ராசஸே வேறு டிஃப்ரெண்ட். இந்தியாவில் நம்ம அதை பண்ணவே முடியாது நினச்சாலும், அது அந்த லேபில் அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு. அந்த முதல்ல உங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு லைட்டு வந்து ஃபார்ம் ஆகணும்னா அந்த ஃபிலிமில் வந்து சில்வர் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கலர் ஃபிலிமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சில்வர்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, ஒன்றே அந்த கலர் டை மட்டும்தான் இருக்கும், அதுதான் நமக்கு கலரை மட்டும் காட்டும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சில்வரும் அந்த ஃபிலிம்லேயே இருக்கட்டும், என்ன தான் நடக்குது பார்க்கலான்ட்டு சில்வரையும் வச்சு அந்த கலரையும் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டும் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த சேவிங் பிரைவேட் ரயான். நார்மலாக ஒரு கிரே டோன் இருக்கிற லுக்கு வேறு, ஆனால் இந்த மாதிரி பண்ணுற லுக்கு வேறு. அது தேட்டரில் பா, இப்போ நீங்கள் சேவிங் பிரைவேட் ரயான் மோஸ்ட்லி இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் இதில் தான் பார்த்துருப்பீங்க, டிவிலேயோ இல்லை மொபைல் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிறது ட்ரூ கலரே கிடையாது. அதை ஃபிலிமில் பண்ணி அந்த ஃபிலிமில் தேட்டரில் போய் பார்த்தவங்களுக்கு அதை வந்து ஃபீல் பண்ணுவோம், அதுதான் உண்மையான ட்ரூ கலர். ஸோ அந்த மாதிரி அந்த கலர் வந்து தன்னோட படத்துக்கு எப்படி கொடுக்கணுன்றது அந்த டைரக்டருக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கணும், என் படம் இந்த மாதிரி ஒன்று கொடுக்கணுமா அப்படின்ட்டு. கேமராமேனும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த கதைக்கு இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கலரிஸ்ட்டுக்கிட்ட அந்த கிரேடர்கிட்ட வரும். சரி ஓகே, இந்த கான்செப்ட் இப்படி, இதுக்கு மேக்ஸிமம் என்னென்னலாம் பண்ணால் நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் படி பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் உலகத்தில் எல்லா படங்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லா எல்லா ஊர்லேயும் கலர் கரெக்ஷன் இப்படி தான் நடந்துருக்கு.